ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் ஏபிஜே. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை பேன்தர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் இந்த மேட்சோடைய ஒரு சின்ன ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 ஓவர் போட்டி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிலைட் ஸ்டேடியமில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு குட்டி கேம் பிளே. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க நேராக ரொம்ப பேசாமல் நேராக மேட்ச் ஃபுல்லாக போகலாம். அண்ட் வி ஆர் ஹியர் அட் மெல்போர்ன் ஸ்டேடியம் நண்பர்களே. ஸோ போட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் மேட்ச் நடக்க நடக்க வந்துட்டு கூட்டம் நிறைய வரும் நம்புறேன். ஸோ இட்ஸ் மதுரை அப் அகேன்ஸ்ட் திருப்பூர் தமிழன்ஸ் டீமோட பிளேயிங் லெவன் இதுதான் இருக்குது. விஜய் சங்கர் வந்துட்டு இன்ஜுரி காரணத்தில் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு பிளே பண்ணல. வாங்க வந்துட்டு டாஸ் டைமுக்கு போகலாம். ஸோ வி ஆர் ஹியர் அட் டாஸ். ஸோ டாஸ் ஸ்பின் பண்ணிருக்காரு கேப்டன் ஹரி நிஷாந்த் ஃப்ரம் மதுரை அண்ட் திருப்பூர் தமிழன்ஸ் வந்துட்டு ஹெட்ஸ் கேட்டிருக்காரு சாய் கிஷோர் கேப்டன். என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு டாஸை திருப்பூர் தமிழன்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் சோசன் டு பேட் அட் ஃபர்ஸ்ட்ங்க. ஸோ தே ஆர் சோசன் டு பேட் அட் ஃபர்ஸ்ட். ஸோ அருமையாக இருக்கிறது அந்த இடத்துல வந்துட்டு டாஸை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். டாஸை ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோம். துஷார் ரகேஜன் அனிருத்தா சீதாராம் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஓப்பனிங் பண்ண போறாங்க. முதல் பந்து அஜய் கிருஷ்ணா போலிங் த முதல் ஓவர் டு துஷார் ரகேஜா ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து ஆஃப் தி ஓவர் கமிங் அப். போஸ் டெலிவரி லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிளோட ஆரம்பிக்கிறார் முதல் பந்திலேயே. சிங்கிள் டு ஸ்டார்ட் தி ஓவர் வித் இரண்டாவது பந்துக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்ல வந்துட்டு அனிருதா சீதாராம் இருக்கிறாரு. செகண்ட் டெலிவரி கமிங் அப். செகண்ட் பால் அனிருதா சீதாராம் அஜய் லெக்ஸில் தட்டி விட்டுக்காரு. இவரும் வந்துட்டு முதல் பந்து ஒரு சிங்கிள் டபுளா டபுள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் தே ஆர் கோயிங் ஃபார் அ டூ. தே ஆர் ரன்னிங் ஃபார் டூ அந்த இடத்துல. அண்ட் தே ஹவ் டேக்கன் டூ ரன்ஸ். இரண்டு பந்துகள் முடியல வந்துட்டு திருப்பூர் தமிழன்ஸ் 3 ரன்கள் விக்கெட் எதுவும் இழப்பில்லை. அஜய் கிருஷ்ணா வந்துட்டு கொஞ்சம் ரன் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. 3வது பந்து அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருதா சீதாராம். ஷார்ட்டாக போட்டாரே ஒரு இன்சைட் எஜ்ஜி டாட் பாலுங்க. அந்த இடத்துல டாட் பால் கிடைச்சிருக்கு. டாட் பால் அனிருதா சீதாராம் கொஞ்சம் யோசிக்கிறார். இப்போ நம்ம என்ன பால் பிளே பண்ணுறது என்ன ஷாட் அடிக்கிறது யோசிக்கிறார் அந்த இடத்துல. 4வது பந்து 3 பாலில் 3 ரன் அடிச்சிருக்காங்க மதுரை. 4வது பந்து கமிங் அப். அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருதா சீதாராம். டெலிவரி ஷார்ட் பால் மறுபடியும் லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு. மிட் விக்கெட் திசையில் போயிருக்கு. ஃபோர் கிடைக்கும் அந்த இடத்துல ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு தடுத்துருவார்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே தடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குமா. 2 ஓடிருக்காங்க. ஸோ 4 பாலில் திருப்பூர் 5 ரன் அடிச்சிருக்காங்க. பெருசாக வந்துட்டு சிக்ஸர் போர்ஸ்னு அடிக்கல. அஜய் கிருஷ்ணா அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காரு. நல்லா வந்துட்டு டைட்டன் லைனில் இருந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 5வது பந்து கமிங் அப். அஜய் கிருஷ்ணா இஸ் பாலிங் டு அனிருதா சீதாராம். இந்த முறை நேராக ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ 5 பந்துகள் உள்ள திருப்பூர் தமிழன் 6 ரன்கள் விக்கெட் எதுவும் இழப்பில்லை. ஸோ துஷார் ரகேஜா கொண்டு ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு துஷார் ரகேஜா ஸ்ட்ரைக் வரார் முதல் பந்துக்கு அப்புறமா. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் அண்ட் இட்ஸ் அஜய் கிருஷ்ணா பவுலிங் டு அனிருத் துஷார் ரகேஜா. பால் ஷார்ட்டாக போட்டார் வைடுங்க. அகல பந்து ரொம்ப அகலமாக போயிருக்கு. ரொம்ப பவுண்டரி கிடச்சிருக்குங்க அந்த இடத்துல. பவுண்டரி ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அந்த இடத்துல அகல பந்தில். ஃப்ரீ ரன்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ். 11 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு 11 ரன் அடிக்கல. 5 ரன் எக்ஸ்ட்ரா ரன்ல வந்ததுனால வந்துட்டு 11 ரன் வந்திருக்காங்க. 5 பால்ல லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். அஜய் கிருஷ்ணா டு துஷார் ரகேஜா. ஒரு இன்சைட் எட்ஜ் இன்னொரு பவுண்டரி இந்த ஓவர்ல. பவுண்டரி. ஸோ முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பூர் தமிழன்ஸ் 15 ரன்கள் விக்கெட் எதுவும் இழப்பில்லை. நல்ல ஒரு ஓவர் போட்டு இருந்தாரு அஜய் கிருஷ்ணா. திடீர்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஸோ ஸ்வப்னில் சிங் வராங்க இப்போ போலிங் போடுறதுக்கு. ஸ்வப்னில் சிங் கமிங் டு போலிங் முதல் பந்து. ஸ்வப்னில் சிங் இஸ் பவுலிங் டு அனிருதா சீதாராம் முதல் பந்து. ஸ்வப்னில் சிங் என்ன செய்வாருங்க. விக்கெட் எடுப்பாரா. ஷார்ட்டாக போட்டாரு. மிட் விக்கெட் திசையில் தட்டி விட்டுருக்காரு. ஒரு குயிக் சிங்கிளா. இஸ் குயிக்காக சிங்கிள் விட்டாங்க. 2 ஓடுறாங்க. ரன்னிங் மீடியம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரன் அவுட் அடிக்க வாய்ப்பு தப்பிச்சிருக்காங்க. ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க முதல் பந்துலேயே வந்துட்டு. 2வது பந்து கமிங் அப். ஸ்வப்னில் சிங் டு அனிருதா சீதாராம். மிட் விக்கெட்ல வந்துட்டு ஆள் இல்லை. ஸோ இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. ஆனால் வந்துட்டு டைமிங் இல்லை. ஒரு டாட் பால். மூன்றாவது பந்து கமிங் அப். ஸ்வப்னில் சிங் டு அனிருதா சீதாராம். இட்ஸ் கமிங் அப். பஞ்ச் பண்ணி விட்டாரு டாட் பால். நான்காவது டெலிவரி கமிங் அப். இறங்கி வந்து அடிச்சார். ஓடோ கீப்பர் கேட்ச் சான்ஸுங்க மிஸ் பண்ண ட்ரை பண்ணார் கீப்பர். பட் கேரி ஆகல. டாட் பால்ங்க. 3 கன்சிகூட்டிவ் டாட் பால் திருப்பூர் 17-1. ஸ்வப்னில் சிங் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க இது வரைக்குமே வந்துட்டு. ஸ்வப்னில் சிங் இஸ் பாலிங் டு அனிருதா சீதாராம். ரைடா வருது. அவுட் சைடு காலிங்க.
நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சுப்ஷீல் சிங் நல்லா வைடா போட்டு காமிச்சாரு பாலர். ஒரு அவுட் சைட் எட்ஜி காலிங்க, அவுட் சைட் எட்ஜ் வாங்கி ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. திருப்பூர் தமிழன் 17-1 அனிருதா சீதாராம் அவுட்டுங்க. நல்ல பால் போட்டார் சுப்ஷீல் சிங், நல்ல ஒரு எட்ஜி அண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செம கேட்சிங் அந்த இடத்துல. இதுக்கு எதுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க அப்படின்றது எனக்கு மட்டும் தெரியவில்லை. வெயிட் அண்ட் சி எதனால ரிவ்யூ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அவுட் சைட் எட்ஜ் கிளியரா தெரியுதுங்க, எட்ஜி பட்டிருக்கு அண்ட் ஸ்லிப்ல நல்ல ஒரு கேட்சி. Why did he go for a review அந்த இடத்துல எங்க அதான் பேட்ல தெல்ல தெரியவா எஞ்சி பட்டிருக்குன்னு தெரியுதுங்க, அப்புறம் எதுக்கு ரிவ்யூ போனீங்க. முதல் விக்கெட் காலி, அனிருதா சீதாராம் அவுட் ஃபார் 7 ரன்ஸ் ஃப்ரம் 9 டெலிவரிஸ். திருப்பூர் 17-1 லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். இந்த ஓவரில் வந்துட்டு வெறும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு, மீதியெல்லாம் நல்ல பால். எஸ் ராதாகிருஷ்ணன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஜப்பின் சிங் டு ராதாகிருஷ்ணன், லாஸ்ட் பால் அவுட் சைடு. இன்னொரு ஸ்லிப் இருந்தா இன்னொரு விக்கெட்டாக இருந்திருக்கும், தப்பிச்சிருக்காருங்க. அந்த இடத்துல வந்துட்டு பவுண்டரி நோக்கி பால் போது, வேகமாக போயிருக்கு, பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. பவுண்டரி டு எண்ட் தி ஓவருங்க. இந்த ஓவர் நல்லா போட்டிருந்தாரு, பவுண்டரி வராமல் இருந்துச்சுன்னு பார்த்தேன், பட் லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஸோ பவுண்டரி டு எண்ட் தி ஓவர் அண்ட் 2 ஓவர் முடியல. திருப்பூர் தமிழன் 21 ஒரு விக்கெட் காலி. ஸ்லிப் இருந்தால் இன்னொரு விக்கெட்டாக இருந்திருக்கும், சுப்னில் சிங்கே தப்பிச்சாரு. ஸோ முருகன் அஸ்வின் வராது இப்போ வந்துட்டு பவுலிங் பண்ணுறதுக்கு. முதல் பந்து முருகன் அஸ்வின் இஸ் பாலிங் டு துஷார் ரஹேஜா. ஓ நோ காலிங்க, அதாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப் வெளியே பிச்சாகி ஒரு கூகுளி போட்டாரு, அது பேட்டில் இன்சைடு இது வாங்கி கரெக்டாக வந்துட்டு லெக் ஸ்டம்ப் அடிச்சிருக்கு. பேக் டு பேக் கேட்ச் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஃபார் மதுரை பேன்தர்ஸ். சார் ரகேஜாவும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போகுது, அமித் சாத்விக் வராருக்கு அடுத்து பேட்டிங் ஆடுறதுக்கு. திருப்பூர் 21-2 இரண்டாவது வந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். கம்ப்ளைண்டில் ஒரு லீடிங் எட்ஜி டாட் பால் இந்த ஃபீல்டு இருக்காருங்க, தடுத்துட்டாரு. ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு. இதே பார்க்குறீங்க ஃபீல்டிங்கில் மூன்றாவது வந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். மேபி வந்துட்டு ஸ்கூப் ஷாட் போகிறதா ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை தவிர்த்து வேறு பெட்டர் ஆப்ஷன் இல்லை. ஸ்கூப் ஷாட்டில் லெக் சைடில் புல் பண்ணி விட்டுருக்காரு, பவுண்டரி நோக்கி பால் வேகமாக போய்கிட்டு இருக்கு. தட் கோஸ் ஃபார் பவுண்டரி ஃபார் அமித் சாத்விக். நல்ல ஷாட்டுங்க, அதாவது வந்துட்டு கிட்டத்தான் வந்துட்டு லெக் சைடில் வந்துட்டு லோவாக புல் பண்ணார், நல்ல ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபார் அமித் சாத்விக். பவுண்டரி 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 பவுண்டரி. உடனே ஃபீல்ட் செட்டப் ஒரு மாற்றம் போட்டார் கேப்டன் ஹரி நிஷாந்த். நான்காவது பந்து கம்மிங்க, முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். திருப்பி அதே ஃபீல்டில் தான் நிற்கிறாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாருமே. ஷார்ட்டாக போட்டிருக்காரு, டாப் எட்ஜி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க, கேட்ச் கேரி அவ்வளோ கீப்பர் கையில் பட்டு பால் மேலே போயிருச்சு, பட் போர் தடுத்துருவாங்க நினைக்கிறேன். ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. பட் கீப்பர் வந்துட்டு ட்ரை பண்ணாருங்க, கீப்பர் விட்டுருந்தாருன்னா போரே போயிருக்கும். கீப்பர் கையில் பட்டதுனால வந்துட்டு 2 ரன்ஸோடு வந்துட்டு பால் நின்றுச்சு. ஐந்தாவது வந்து முருகன் அஸ்வின் டு அமித் சாத்விக். என்ன நடக்க போகுது அமித் சாத்விக்கு, ஓ காலிங்க கேட்சிங்க. கீப்பர் இந்த முறை கேட்ச் பிடிச்சாருங்க, ஒரு 2 முறை கேட்சை மிஸ் பண்ணார், ஆனால் 3வது முறை தவறாது என்று கேட்சை அருமையாக பிடித்திருக்கார் விக்கெட் கீப்பர் முருகன் அஸ்வின்க்கு. 2வது விக்கெட் இந்த ஓவரில் அமித் சாத்விக் அவுட் ஆயிருக்காருங்க. அடுத்த விக்கெட் காலி, நல்ல ஒரு இன்சைட் எட்ஜி, அமித் சாத்விக் அவுட் ஆகிட்டு சென்று கொண்டிருக்கிறார். திருப்பூர் 27-3. ஸோ மான்கே பாப்னா வருது, ஹார்ட் ஹிட்டர் வராருங்க இப்போ பேட்டிங் ஆடுறதுக்கு. பால் ஆஃப் தி முருகன் அஸ்வின் ஓவர், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மான்கே பாப்னா ஒரு சிக்ஸர் விடுவாரா கடைசி பாலில், கூப்பனை ட்ரை பண்ணாரு, டைமிங் மாட்டவில்லை. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடியல திருப்பூர் 27-3. 4வது ஓவர் வந்துட்டு இன்னொரு ஸ்பின்னர் வருவாரா, எஸ் வாஷிங்டன் சுந்தர் வராருங்க. இன்னைக்கு வேணும் கேப்டன் ஹரி நிஷாந்த் இல்லை, வாஷிங்டன் சுந்தர் இவங்க டீமுக்கு இன்னைக்கு. முதல் பந்து வாஷிங்டன் சுந்தர் டு ராதாகிருஷ்ணன். முதல் பந்து லெக்ஷன் தட்டி விட்டுருக்காரு, கேப்பை பிக் பண்ணிருக்காரு ராதாகிருஷ்ணன். தட்ஸ் கோயிங் இந்த கேப், பட் வில் கெட் 2 எஸ் 2 ஓடுறாங்க, சேவ் பண்ணிருக்காரு, 2 ரன் சேவ் பண்ணுறாங்க டீமுக்காக. திருப்பூர் 29-3. இரண்டாவது டெலிவரி வாஷிங்டன் சுந்தர் டு ராதாகிருஷ்ணன். ரிவர்ஸ்ல பேக்கி விட்டுருக்காரு பால், செவன் ஷாட்டுங்க, கோயிங் ஃபார் சிக்ஸர். தட்ஸ் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஃபார் ராதாகிருஷ்ணன். தில்லுக்கு திட்டு ஷாட் ஆனார், ஆஃப் சைட்ல வெளில தூக்கி போனார் பால, அழகா வந்து ரிவர்ஸ்ல பெருக்கி விட்டு ஒரு பவுண்டரி எடுத்துக்காரு. திருப்பூர் 33-3. நல்ல ஷாட்டுங்க, வாஷிங்டன் சுந்தர ரிவர்ஸ் ஸ்வீப் பண்றதுல வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. மூன்றாவது பந்து எஸ் ராதாகிருஷ்ணன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். பால் ஷாட்டா போட்டாரு, ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டுருக்காரு, ஹைட் போயிருக்கு, வில் கோ ஃபார் டிஸ்டன்ஸ் இல்ல ஃபீல்டர் கீழே வராரு, கேரி ஆகாதுங்க, சிங்கிள் கிடைக்குது அந்த இடத்துல. ஸோ சிங்கிள் மட்டும்தான், ரன் பெருசா வரல அந்த பால்ல. 3.3 ஓவர்ஸ் திருப்பூர் 34-3. 4வது பந்து வாஷிங்டன் சுந்தர் டு மான்கே பாப்னா. பாப்னா ஒரு சிக்ஸர் அடி மச்சான், ஷாட்டா போடுறாரு, காலிங்க. ஓ மை காட், என்ன பாலுங்க அது,
அதாவது வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பாலு, பட் அது அவ்வளோ ஷார்ட்டா இல்லைங்க. இறங்கி அடிக்க ட்ரை பண்ண டாப் ஆஃப் த ஆஃப் குச்சியை வந்துட்டு தட்டிட்டு போயிருக்கு மான்கே பாப்ரா விக்கெட். நம்ம ரீப்ளே பார்க்கலாம். மதுரை 4வது விக்கெட் எடுக்காங்க. திருப்பூர் 34-4 ரோஹித் ராமலிங்கம் வராரு. ஸோ அந்த பால் நான் உங்களுக்கு போட்டு ரீப்ளே காட்டுறேன், நீங்க அதை பார்த்தே அவனுங்க கண்டிப்பா வந்துட்டு. வாஷிங்டன் சுந்தர் பால் போடுறாரு. ஸோ அவர் போடுற பால் நீங்க வந்து பாருங்க, அவர் இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணாருங்க, அது டாப் ஆஃப் தி ஆப்ஷன் போய் கரெக்டா அடிச்சிருக்கு. அதாவது வந்துட்டு அவர் டேர்ன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, பட் இவ்வளோ டேர்ன் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷார்ட் பால் வந்துட்டு இப்படி கரெக்டா போய் அட்டாக் ஆகும்னே வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. சோ சேட் ஃபார் மான்கே பாப்னா அந்த இடத்துல. 5வது வந்து வாஷிங்டன் சுந்தர் டு ரோஹித் ராமலிங்கம் திருப்பூர் 34-4. அவுட் சைடு எஜ்ஜி, போர் கிடைக்குமா? போர் போகாது தெரிஞ்சு எஜ்ஜி வந்துட்டு கரெக்டா பவரை கொடுக்கல அவரு. சிங்கிள் மட்டும் தான். 3.5 ஓவர்ஸ் திருப்பூர் 35-4. இன்னும் ஒரு விக்கெட் போச்சுன்னா வந்துட்டு திருப்பூர் அந்த இடத்துல வந்துட்டு ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாஷிங்டன் சுந்தர் கடைசி வந்து டு ராதாகிருஷ்ணன். லாஸ்ட் பால் ஸ்டம்ப் லைன்ல காலி, 5வது விக்கெட் காலி வாஷிங்டன் சுந்தரோட 2வது விக்கெட். திருப்பூர் ஆல் அவுட் ஃபார் 35. என்னங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்திருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஓவர் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். 2 விக்கெட் எடுத்தார். எக்ஸ்பென்சிவா இருந்தார் ஸ்டார்டிங்ல, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். லீடிங் எட்ஜில் ஒரு கேட்ச், சுரேஷ் லோகேஷ் ஒரு அருமையாக கேட்ச் கொடுத்துருக்காரு. ஸ்டம்பிங் வேற போயிருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவை 35 ரன்கள் வெற்றி பெறும். 36 ரன்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு மதுரைக்கு 5 ஓவரில். வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். முதல் ஓவர் வந்துட்டு புவனேஸ்வரன் தான் போலிங் கூட போறார் நம்மளுடைய திருப்பூர் டீமுக்காக. ஹரிநிஷாந்த் இஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சுரேஷ் லோகேஸ்வர் கூட முதல் பந்து. புவனேஸ்வரன் இஸ் போலிங் டு ஹரிநிஷாந்த். ஜம்ப் லைன்ல ஓ நல்ல பாலுங்க, பர்ஃபெக்டான யாக்கர் பால், டாட் பால் அந்த இடத்துல. முதல் பந்து டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. 2வது பந்து கமிங் அப். புவனேஸ்வரன் பவுலிங் டு ஹரிநிஷாந்த். ஷார்ட்டா போட்டாரு, லெக் சைட்ல அருமையா தட்டி விட்டுருக்காரு பவுண்டரிக்க. கிளியரா ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு, அது வந்துட்டு ஒரு தவறான லென்த். பவுண்டரி 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 பவுண்டரி. மூன்றாவது வந்து புவனேஸ்வரன் டு ஹரிநிஷாந்த் இட்ஸ் கமிங் அப். டெலிவரி புவனேஸ்வரன் டு ஹரிநிஷாந்த். மறுபடியும் டவுன் தி லெக் தாங்க, எல்லா பாலுமே டவுன் தி லெக்ல போட்டுருக்காரு. இது ரெண்டு ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபீல்டர் ரொம்ப லாங்ல இருக்காரு, பட் ஓடலங்க சிங்கிள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டு ரன் ஓடி இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ சுரேஷ் லோகேஸ்வர் இஸ் கம்மிங் ஆன் ஸ்ட்ரைக் தற்பொழுது. புவனேஸ்வரன் 4வது வந்து டு சுரேஷ் லோகேஸ்வர். புவனேஸ்வரன் விக்கெட் எடுத்து கொடுக்கணும், ஒரு விக்கெட் எடுப்பாரா? ஸ்டம்ப் லைன்ல மறுபடியும் லெக்லேயே போடுறாருங்க. இன்னொரு ஷாட்டு ரெண்டு ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 ரன் ஓடலாம்னு நினைக்கிறேன். இருக்குது இதுக்கு 3 ரன் ஓடுவாங்களா? இல்லை இதுக்கு 3 ரன் ஓடவில்லை, 2 ரன்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மட்டும் டிசைட் பண்ணி நின்றுட்டாங்க 2 ரன்னோட. லாஸ்ட் பால் லாஸ்ட் 2 பால் இருக்கு. மதுரை 7 ரன் எடுத்திருக்காங்க. புவனேஸ்வரனுடைய 5வது டெலிவரி. இந்த பிக்சர் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஹெல்ப் இருந்துச்சு, அதனால வந்துட்டு அடுத்து ஸ்பின்னர் இறக்கி ஆகணும் கண்டிப்பாக. பட் இவங்கிட்டே ஸ்பின்னர் கம்மியாக தான் இருக்காங்க. லாஸ்ட் பால் 5வது பந்து ஒரு டாட் பால் டெலிவரி, ஒரு நல்ல ஒரு டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் புவனேஸ்வரன் டு சுரேஷ் லோகேஸ்வர். லாஸ்ட் பாலில் ஒரு டாட் பால் ஏந்தி ஓவர். முதல் ஓவரில் மதுரை 7 ரன்கள் விக்கெட் இழப்பில்லை. இரண்டாவது ஓவர் போலிங் போட வரது வந்துட்டு நட்ராஜன் வராருங்க. 2வது ஓவர் முதல் பந்து நட்டு டு ஹரிநிஷாந்த். நட்டு தட்டு முதல் பந்து நட்ராஜன் டு ஹரிநிஷாந்த். கட் பண்ணி விட்டுருக்காரு ஆஃப் சைடில், வேகமாக வந்துட்டு ஃபீல்டர் கிட்ட போயிருக்கீங்க. சிங்கிள் கிடைக்கிற அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கை வந்துட்டு மாற்றி விட்டுருக்காரு நட்ராஜன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு ஹரிநிஷாந்த். சுரேஷ் லோகேஷ் இஸ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். நட்டு தட்டு என்ன செய்ய போறாருங்க அந்த இடத்துல? நட்டு தட்டுவாரா? நட்டு தட்டு வாட் வில் ஹீ டூ? 2வது வந்து நட்டு இஸ் பாலிங் டு சுரேஷ் லோகேஸ்வர். ஒரு விக்கெட் கிடைக்குமா நட்டுக்கு? ஸ்டம்ப் லைன் ஓ லவ்லி டெலிவரிங்க, நல்ல ஒரு லவ்லி டெலிவரி ஃப்ரம் நட்டு. 2வது வந்து பிளாக் போல போட்டாரு, டாட் பால் ஆயிருக்கு அந்த இடத்துல. இப்போ நாட் அவுட் கொடுத்துருக்காரு. 3வது வந்து நட்டு இஸ் பாலிங் டு லோகேஸ்வர். மதுரை 8 ரன் தான் எடுத்திருக்காங்க, ரன் ரேட் பெருசாக தேவையில்லை. 28 ரன்கள் மட்டும் தான் தேவை 22 பந்துகளில். 3வது வந்து லெக் சைடில் தூக்கி விட்டுருக்காரு, அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காரு, கேரி ஆகுமா? தட்ஸ் விக்கெட். நட்டு தட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. நட்டு தட்டி விட்டு ஒரு விக்கெட் தூக்கியிருக்காரு சுரேஷ் லோகேஸ்வர். காலி நட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹாப்பி மேன். முதல் விக்கெட் காலி ஃபார் மதுரை. ட்ரை பண்ணாரு, கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைமிங் பண்ண முடியல, ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு அந்த இடத்துல. நட்டு தட்டுக்கு ஒரு விக்கெட்டு. லோகேஸ்வர் அவுட் ஃபார் 2 ரன்ஸ் ஃப்ரம் 5 பால்ஸ். மதுரை 8-1.
அடுத்து உள்ள வர்றது ஸ்ரீ அபிஷேக் உள்ள வராருங்க பேட்டிங் ஆடுறதுனால ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஸ்ரீ அபிஷேக் என்ன பண்ண போறாரு. நான்காவது வந்து நட்டு டு ஸ்ரீ அபிஷேக் நான்காவது பால் யாக்கர் டாட் பால் ஆடி இருக்காருங்க பேட்ல எடுத்து போட்டுருக்கு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருக்காரு நட்டு அப்பீல் பண்ணாரு பட் அம்பையர் சென்ட் நாட் அவுட். கடைசி பந்து ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நட்டு டு ஸ்ரீ அபிஷேக் சார் இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த ஓவர்ல ஒரு ரன் வந்திருக்கு. ஐந்தாவது பால் அவுட் சைட் நல்ல ஃபீல்டிங் துஷார் ரகேஜா செம கீப்பிங் நல்லா ஃபீல் பண்ணிட்டாருங்க அந்த பாலை வந்துட்டு துஷார் ரகேஜா நட்டு வந்துட்டு திங்க் போறாரு சே மிஸ் ஆயிடுச்சு விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு நட்டு வந்த இடத்துல. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நட்டு டு ஸ்ரீ அபிஷேக் ஓவர்ல ஒரு ரன் தான் நட்டு கொடுத்துருக்காரு செம போலிங் ஷார்ட் பால் டாப் எட்ஜ் பட்டு சிக்ஸர் போயிருக்கா தட்ஸ் அ ஹியூஜ் சிக்ஸர் ஃபார் ஸ்ரீ அபிஷேக் லாஸ்ட் பால்ல. நட்டு ஒரு பவுன்சர் ட்ரை பண்ணாரு ஆனா பவுன்சர் பேட்ல பட்டு தெரிச்சுன்னு போயிருக்கு ஒரு ஆறு ரன்கள் அந்த இடத்துல. சோ சிக்ஸர் டு எண்ட் தி ஓவர் வித் இரண்டு ஓவர் முடிந்த மதுரை பேன்தர்ஸ் 14க்கு ஒரு விக்கெட் இழந்திருக்கிறாங்க. சோ அஜித் ராம் வராரு அடுத்து பவுலிங் போடுறதுக்கு முதல் பந்து ஸ்பின்னர் இறங்கிருக்காங்க இப்பதான் கடைசி மூணு ஓவர் அப்போ ஸ்பின் அட்டாக் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. முதல் பந்து அபிஷேக் டு ஹரிநிஷாந்த் அடிச்சு விட்டுருக்காரு தட்ஸ் அ ஹியூஜ் சிக்ஸர் ஃப்ரம் ஹரிநிஷாந்தோட பேட்லங்க. ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண முடியல பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் போட்ட முதல் பந்திலே ஒரு சிக்ஸர் கிடைச்சிருக்கீங்க ஹரிநிஷாந்த் பேட்ல இருந்து. ஸ்ரீராம் அஜித்ரம் ஸ்லோவா போட்டாரு பட் டைமிங் பக்காவா மாட்டிருச்சுங்க அந்த இடத்துல வந்துட்டு சிக்ஸர் கிடைச்சிருக்கு. இரண்டாவது பந்து ஸ்ரீராம் அஜித்ராம் டு ஹரிநிஷாந்த் ஆஹா இரண்டாவது பந்து லெக் சைடுல தட்டி விட்டுருக்காரு பவுண்டரி கிடைக்கும் நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாருங்க அந்த இடத்துல ஹரிநிஷாந்த். திருப்பூர் தமிழன் சிசான் டீப் டிராவல் தற்போது மதுரை பேன்தர்ஸ் 24-2.2 ஓவரில். மூன்றாவது வந்து கம்மிங் அப் ஸ்ரீராம் அஜித்ராம் டு ஹரிநிஷாந்த் இன்னும் வெற்றி பெற 12 ரன்கள் மட்டுமே தேவை 16 பந்துகள் இருக்கு. அஜித்ராம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா ஆஃப் ஸ்டம்ப் வெளில போட்டாரு கட் பண்ணி விட்டுருக்காரு கேப் பிக் பண்ணிருக்காரு ஹரிநிஷாந்த். மூன்று பந்துகள் போட்டார் அஜித்ரா மூன்று பந்துகளும் பவுண்டரி வெற்றி பெறுவதற்கு தேவை இன்னும் 8 ரன்கள் 15 பந்துகள். ஹரிநிஷாந்த் அருமையா கேப் பிக் பண்ணிட்டாருங்க பக்காவா கேப். கேப்டன் சாய் கிஷோர் மட்டும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு என்ன மச்சா இப்படி பண்ற இப்படி பண்ணாத அப்படி பண்ண அப்படின்றாரு. ஸோ நான்காவது பந்து கம்மிங் அப் அஜித் ராம் இஸ் போலிங் டு ஹரிநிஷாந்த் ஹரிநிஷாந்த் 20-7 பால் நான்காவது டெலிவரி ஷார்ட்டா போட்டாரு அவுட் சைடு இது ஸ்லிப் இருந்தா காலிங்க ஓய்யோ மிஸ்ஃபீல்டு மிஸ்ஃபீல்ட்ல பால் வேகமா போருக்கு போய்கிட்டு இருக்கு தடுத்துருவாரா தடுத்துட்டாரா தடுத்துட்டாருங்க. 2 ரன்கள் சேவ் பண்ணிருக்காரு டீமுக்கு 2.4 ஓவர்ஸ்ல மதுரை பேன்தர்ஸ் 30-1. ஸ்ரீராம் அஜித்ரா மிஷின் டீப் ட்ரபிள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு டீம் மொத்தமா கொடுத்தது 14 ரன் இவர் போட்ட 4 பால்ல 16 ரன் கொடுத்திருக்காரு. ஐந்தாவது வந்துட்டு ஹரிநிஷாந்த் விக்கெட் எடுத்து கொடுப்பாரா ஷார்ட் போட்டாரு ஆஹா ஷார்ட்டா போட்டதும் டைமிங் கிடைக்கவில்லை வில் கெட் 2 ரன்ஸ் அகைன். ஹரிநிஷாந்த் வேகமாக 2 ரன்கள் ஓடி விட்டார் அந்த இடத்துல டேரக்ட் ஹிட்டா இருந்திருக்குமோ டேரக்ட் ஹிட்டா இருந்தா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் நண்பர்களே கடைசி பந்து ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் ஹரிநிஷாந்த் இறங்கி அடிச்சாரு மீண்டும் ஒரு அவுட் சைடு எடுத்துங்க போர் கிடைக்கும் நினைக்கிறேன் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டியா இல்லங்க சேவ் பண்ணாரு நினைச்சா இல்லை தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி போட்டி. போட்டி முடிவுக்கு வருகிறது அந்த இடத்துல மதுரை பேன்தர்ஸ் 1/4 விக்கெட்ஸ் செவன் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க அந்த இடத்துல பவுண்டரி 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 டு எண்ட் தி மேட்ச். நல்ல ஷாட் அடிச்சு ஹரிநிஷாந்த் வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு ஃபார் திரு மதுரை பேன்தர்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாரு முடிந்தது ஓட்டி வசூல் ராஜாவின் தொல்லை நீ இந்த காலேஜுக்கு இல்லை என்பது போன்று நல்ல ஒரு பவுண்டரி அடித்து மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு ஹரிநிஷாந்த். வித் தட் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் த போட்டி. நல்ல இன்னிங்ஸ் ஸ்ரீ அபிஷேக் கொண்டு வந்தார் ஒரு டாப் பேஜில் ஒரு சிக்ஸர் கிடைச்சது அவருக்கு நல்ல வேலை. ஸோ உங்களுக்கு இந்த மேட்சோடைய ஒரு பெஸ்ட் இது எது இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ அண்ட் கேமரா ஆங்கிள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த கேமரா ஆங்கிள் பிடிச்சது அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மதுரை பேன்தர்ஸ் 1/4 விக்கெட்ஸ் அண்ட் ஹரிநிஷாந்த் இஸ் நேம்ல மேன் ஆஃப் த மேட்ச் 28 ரன் எடுத்திருக்காரு 10 பால் இவர் ஒருத்தரே மேட்சை முடிச்சாருங்க மொத்தமாக. ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 2 சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் டாக்ஸ் இல்லைன்னா நான் கே பிஜே. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி தென் டாடா பாய் சி யூ ஃப்ரம் சிடிடி நன்றி வணக்கம் பாய் நம்பர்களே பாய்.